இந்த சம் பாருங்கள், என் சாலிட் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9 சென்டிமீட்டர். அதை உருக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கோன் வந்துட்டு செஞ்சிடுறாங்க. ஓகேவா, அந்த கோனுக்கும் என்ன ரேடியஸ் தான், இதே 9 சென்டிமீட்டர் ரேடியஸ் தான். நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹைட், அந்த கோனோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், இதுவும் இதுவும் என்னென்னு தான் சொல்லிட்டாங்க, ஈக்குவல் தான். ஓகேவா, வால்யூம் ரெண்டுமே எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா என்ன, ஸ்பியருக்கு வந்துட்டு 4/3 πr³. இதானே இதோட ஃபார்முலா, ஸ்பியரோட ஃபார்முலா. அதே மாதிரி கோனும் வந்துட்டு ஈக்குவல்னு சொல்லியாச்சு, கோனோட ஃபார்முலா என்ன, 1/3 πr² h. ஓகேவா, இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு ஈக்குவேட் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஈக்குவலிட்டிக்கு இந்த பக்கம் இருக்குல்ல, பைக்கு பை கேன்சல் பண்ணிடலாமா, ஆர் கியூப் இருக்குது அதில் வந்துட்டு இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டா இங்கே என்ன, பேலன்ஸ் ஒரே ஒரு ஆர் மட்டும் இருக்கும். 3க்கு 3 கேன்சல் பண்ணிடலாமா, அப்போ என்ன இருக்குது, 4 × r1 இருக்குது. இங்கிட்ட என்ன இருக்குது, ஹெச் மட்டும் இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹெச் தான். ஓகேவா, 4 × ரேடியஸ் ரேடியஸ் எவ்வளோ, 9 சென்டிமீட்டர். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 4 × 9, 9 × 4 = எவ்வளோ, 36. ஸோ 36 சென்டிமீட்டர் இஸ் தி ஹைட் ஆஃப் தி கோன். ஓகே, தேங்க்யூ.